கண்ணடியாக்கு இங்கே அருள் புரிந்தும் பெருமாள் கண்ணடியாக்கு இங்கே வெற்றி அருள் புரியும் என் பெருமாள் அருள் புரியும் என் பெருமாள் கண்ணடியார் எங்கே யாராது பிறந்திருக்கும் கண்ணடியாக்கு அறியாருக்கு அருள் புரியும் எம்பெருமான் எனவே கொங்கேயும் மலத்தோரை புனித திருமணத்துடனும் தங்கே ஒத்தி ஒழுகிறேன் தங்கரங்கள் கண்மைகளே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தமிழ் வழி தமிழ்லயே இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ வேற எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இப்ப நடந்துட்டு இருக்கு சீரும் சிறப்புமா. சோ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கீவலூர் வட்டம் தேவூர் இரட்டை மதகடியில இருக்கக்கூடிய அருண்மிகு சேவகராய ஐயனார் திருக்கோயில தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஈவெண்ட்னுடைய நன்னீராட்டு பெருவிழா பெரும் சிறப்பாக இன்னும் ஒரு சிறிது நேரத்துல சில நிமிடங்கள்ல ஆரம்பிக்க இருக்கு. அந்த நிரலை காட்சிகளை நம்ம கார்த்திக் தமிழ் மூரல் வாயிலாக நீங்க எல்லாருமே பாக்க இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம அப்படியே நேரலையை பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நன்னீராட்டு பெருவிழா தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அப்படியா? முழுக்க முழுக்க கருங்கல்லாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய நன்னீராட்டு பெருவிழா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்று இருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில பாத்துட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் இங்க ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. பல்வேறு இடங்கள்ல இருந்து இங்க பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்காக, குறிப்பா இந்த நன்னீராட்டு பெருவிழாக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதனுடைய பொருள் செல்வம் மட்டுமே பல லட்சங்களை தாண்டும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து யாகசாலையில இருந்து அவங்க எல்லாரும் இப்ப வந்திருக்காங்க. வந்து மேல இருக்கக்கூடிய கலசத்துக்கு இன்னும் சிறிது நேரத்துல நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும். அந்த நிரலை காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடி அடைந்தனம் அண்ணன் ஒன்றினரே பாடுவார்கள் பல்பொருள் பயமுகந்து அன்பால் கூறுவார் அன்பால் கூறுவார் துணை கொண்டனர் பற்றியே நடுவார் பொருளாளர்கள் தேவூராடுவார் அடி அடைந்தனம் பிரதர்
கீவலூர் தேவரில் இருக்கக்கூடிய திருநெறிய தீந்தமிழ் திருக்கூட நன்னிராஜ பெருவிழா வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ எங்க நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சேவகராயர் அய்யனார் திருக்கோயில தான் நடைபெற்று இருக்கு. நம்பி தொடர்ந்து பார்த்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சேவராயர் அய்யனார் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கீவலூர் தேவர்கிட்ட தான் இருக்கு. அங்கதான் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்கு. முழுக்க முழுக்க தமிழ் வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓதுவார்கள் வந்து ஓதிட்டு இருக்காங்க. தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் வந்து ஓதிட்டு இருக்காங்க. சிவ நடராஜன் சாமிகள் அவருடைய தலைமையில தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. இதோட 92வது கோயில், 92வது கோயில இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்லயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று இருக்க பார்த்துட்டு இருக்கீங்க. Thank you.
முழுக்க முழுக்க தமிழ் வழியில ஓதி இந்த திருக்கோயிலுடைய நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று இருக்கு. மிக சிறப்பான முறையில் நமது திருவாரூர் சுவாமிகளுடைய தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது ஆச்சாரம் செய்து தீப ஆராதனை நடைபெற்றிருக்கின்றது. மங்கள ஆராய்ச்சி நலம் தீங்கிலும் மன்மரந்தரியன் எல்லாம் அந்த பெருமானுடைய உமானத்திற்கு விலக்கி காட்டப்படுகிறது. எல்லாம் அந்த பெருமானுடைய உமானத்திற்கு அப்படி அமுது காட்டப்படுது. கீவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவரதா இப்ப இருக்கும். சோ இரட்டை மதுகடிங்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா அருள் தரும் பூரணை புட்களை உடனமா அருள்மிகு சேவகராயர் அய்யனார் திருக்கோயிலுடைய நன்னீராட்டு பெருவிழா வந்து நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய நன்னீராட்டு பெருவிழாவா இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயிலும் கூட ஏராளமான பக்தர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க தமிழ் வழியில ஓதுறத இதுதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். இது வரைக்கும் நிறைய கோயில்களுக்கு நம்ம போயிருக்கோம், அங்க இருக்கக்கூடிய பெருவிழா பார்த்திருக்கோம். மருளாளிகள் குறையின்றி வாழ்க வாழ்க வாழ்க.
அன்றைக்கு தேவராய் ஐயனார் திருமணிகள் அனைவர் சீவாரம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு தேவராய் ஐயனார் திருமணிகள் அன்றைக்கு தேவராய் ஐயனார் திருமணிகள் அன்றைக்கு தேவராய் ஐயனார் திருமணிகள் அன்றைக்கு தேவராய் ஐயனார் திருமணிகள் பேரம்புரை ஆண்டுகளின் மக்களே, திருக்குண நந்திராட்டு பெருவிழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்று அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்து திரும்ப தீபங்களை காட்டி தீப ஆராதனை செய்து தமிழ் வேதங்களை வளர்ந்து இங்கே நிறைவேற்றது. கருவறையில் மூலமூர்த்தி அளித்து உப அபிஷேகம் சொல்லக்கூடிய மகா அபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. அந்த கருவறை இருக்கக்கூடிய மூலமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்குவார்கள். அங்கே வரலாற்றில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதோட 92வது கோயிலை நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றிருக்கக்கூடிய நடராஜ சுவாமி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐயா, இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. இந்த கோயில் வந்து நாகை மாவட்டம் கீவளூர் வட்டம் தேவூர் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற தலம் அமைந்துள்ள 274 பாடல் பெற்ற தலம் அமைந்துள்ள முக்கியமான தலம் தேவூர் தலம். அந்த எல்லையிலே இரட்டை மதுகடி என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பூரண உட்கல அருள்மிகு சேவுகராய் அய்யனார் என்ற கோயில். நாங்கள் அதற்கெல்லாம் மரலாளிகள், பரம்பரை மரலாளிகள். இது சோழர் காலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம், மிக பழமையான ஆலயம், பல அற்புதங்களை நிகழ்ந்த ஆலயம். இது அய்யனார் என்று காவல் தெய்வமாக இருந்தாலும் பல ஆற்றல்களையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்திய தலம். ஒரு காலத்திலே வெள்ளையர்கள் தன்னுடைய படையோடு வரும்பொழுது குதிரையிலே வருகின்றார்கள். இங்கே சேவுகராய் அய்யனார் வெள்ள குதிரையிலே அமர்ந்து உலக மக்களை அருள்வாளிக்கிறது அவருக்கு வழக்கம். இரவு வரும்பொழுது குதிரையிலே வரும்பொழுது தடுக்கின்றார் சேவுகராய் அய்யனார். மீறி குதிரை ஓட்டப்படுகின்றது, மீண்டும் தடுக்கப்படுகின்றது. அந்த வெள்ளைக்காரன் இறங்கி இறைவனை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தையை பேச ஒரு மின்னல் மாறி இறைவன் அங்கே காட்சி கொடு பெரிய ஆலயம் இருந்திருக்கிறது. ஆகையால் ஆலயத்திற்கு பல சொத்துக்களையும் வழிபாட்டிற்கான வழிமுறைகளையும் வெள்ளைக்காரர்கள் பட்டயம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 பொருளாளர்கள், செயலாளர்கள், தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இணைந்து திருப்பணியை செய்தார்கள். அதில் தற்பொழுது தலைவராக இருக்கின்ற ஜெயக்குமார் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் தற்பொழுது இந்த திருப்பணி அவர்களுடைய மாப்பிள்ளையாகிய செந்தில்குமார் செந்தில் வேலன் அவர்களுடைய முன்னிலையிலும் திருவாரூர் சிவ நடராஜன் சுவாமிகளாகிய நானும் இவர்கள் மூவரும் இணைந்து பல மரலாளிகள், இந்த பரம்பரை மரலாளிகள் அவர்களும் அனைவருடைய நிதியையும் கொண்டு, அது மட்டுமல்லாது இந்த ஆலய ஸ்தானிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கருங்கல்லினால் இந்த திருப்பணியை செய்து இந்த அற்புதமான தேதியிலே இறைவனுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா தீன் தமிழால் அற்புதமாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை மணிவாசக மன்றம் என்று சொல்லக்கூடிய கோவையிலே இருக்கின்ற குமரலிங்கம் ஐயா அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. ஐயா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து இதோட 92வது கோயிலா தமிழ் வெளிநாட்டிலே கிட்டத்தட்ட 217 ஆலயங்களுக்கு மேல் திருப்பணி தொடங்கியுள்ளேன். அதிலே 74 கோயில்கள் சிவாலயங்கள் திருப்பணி செய்திருக்கின்றேன். முதல் நடையாக என் குலதெய்வம் என்பதால் இந்த ஆலயத்தை நின்று மிக அற்புதமாக கருங்கலிலே திருப்பணி செய்து இதை கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம். இதற்கு தலைமை திருவாரூர் தியாகராஜ பெருமான், முன்னிலையிலே சேவராய அய்யனார், அனைத்து மரலாளிகள் தான் செய்தார்கள். நான் செய்யவில்லை, நாங்கள் யாரும் தனிப்பட்ட நபராக செய்யவில்லை. இறைவனுடைய ஆணை எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியது. தமிழ் வழியில நன்னிராட்டு பெருவிழா நடைபெறுவது பத்தின உங்களுடைய கருத்து? தமிழ் வழியிலே செய்வது எல்லாருக்கும் புரிகின்றது, புரிந்த மொழியில் செய்வதுதான் பழக்கம். நாய் தன்னுடைய அன்பை தன் மொழியிலே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றது, குரங்கு தன்னுடைய மொழியிலே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றது. குரங்கு மீது அன்பு காட்டினால் உங்கள் மீது வந்து சுரியும், அதே மாதிரி நாய் மீது அன்பு காட்டினால் உங்களை வந்து நக்கும். அப்படித்தான் நாங்கள் எங்கள் மொழியிலே, நாங்கள் பேசக்கூடிய தாய் மொழியிலே இறைவனுக்கு படி செய்வது எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அது இறைவனுடைய ஆணையாக நினைத்து நாங்கள் தமிழ் முறையிலே தீன் தமிழால் 12
ஆண்டு திருமுறைகளிலே நாங்கள் இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை மிக சிறப்பாக ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு மரலாளிகளுடைய நிதியோடும் உழைப்போடும் பொருளாளர் செயலாளர் தலைவர் அவர்களுடைய அனைத்து ஒத்துழைப்போடும் இந்த மணி மிக சிறப்பாக அருள்மிகு சிவகுராய பெருமானுடைய திருவருளாலும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய தலைமையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. நன்றியா, நன்றியா, ரொம்ப நன்றியா. தொடர்ந்து பார்த்தோம் இந்த கோயிலுடைய நன்னீராட்டு பெருவிழாக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நடராஜன் சுவாமிகள் வந்து நம்மளோட இப்ப வந்து அந்த நேர்காணல்ல பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை வந்து பரிமாறினாரு. தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய பாடல்கள் பல்வேறு பாடல்கள் வந்து இங்க பாடப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இங்க அழைப்பு கொடுத்த எத்திஸ் சிவில் கேரனுடைய நண்பர் அவர் போய்கிட்டு இருக்காரு, அவரையும் காட்டினா அவர் கை காட்டுறாரு, அவர் தான் நமக்கு வந்து இங்க சப்போர்ட் கொடுத்திருந்தாரு. சோ தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி, நன்றி. ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் பல அன்பர்களை பார்த்து பல பொருட்களை எல்லாம் இங்கே சேகரித்து கொண்டு வந்து இந்த திருக்கோயிலை தனது குலதெய்வமான இந்த கோயிலை அருமையாக அமைத்திருக்கக்கூடிய திருவாரூர் நடராஜன் சுவாமிகளை இத்தனை தேசிய குடும்பத்திற்காக இந்த மண்பண்போடு தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க, ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எல்லாருமே வந்து இந்த கோயிலோட ஈவெண்ட்காக தான் வந்திருக்காங்க. 33 வருஷம் கழிச்சு இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ் வழியில ஓதுவார்கள் வந்து ஓதி இருக்காங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட கோயில்களுக்கு நம்ம கும்பாபிஷேக விழாக்கு நம்ம போயிருக்கோம், ஆனா அந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. முழுக்க முழுக்க நன்னீராட்டு பெருவிழாவா அந்த வார்த்தையை அழகான தமிழ் வார்த்தையை வந்து பயன்படுத்தி முழுக்க முழுக்க தமிழ் ஓதுவார்களை வைத்து ஓதி 33 வருடங்களுக்கு பிறகு இந்த சேவுராயர் ஐயனார் கோயிலுடைய அந்த நன்னிராட்டு பெருவிழா வந்து பெரும் சிறப்பா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சங்கள் பொருள்கள் வந்து சிறப்பா நடைபெற்று இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கோயில்கள் வந்து இதே போன்று தமிழ் வழி சார்ந்து இருக்கக்கூடிய மொழியில மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில ஓதுவார்களை வைத்து நன்னிராட்டு பெருவிழா நடைபெற போவதாக நடராஜன் ஐயாவும் தெரிவித்த தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், நிறைய பக்தர்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அவர்கள் பல இல்லங்களிலும் பல வறுமையான சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த நைவேத்தியத்தை அவர்களுடைய இல்லத்திலேயே கொண்டு எடுத்து வந்து இந்த கோயிலுக்கு நைவேத்தியம் அபிஷேகம் செய்து இந்த கோயிலை சாதாரண நிலையிலிருந்து பாதுகாத்து போற்றி வழிபாடு செய்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய மருளாளிகள் இந்த குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள். அந்த குடும்பத்தில் அவர்கள் பொருள் இல்லாமல் அருள் நீக்க வேண்டும் என்ற உணர்விலே அருள் துறையோடு இந்த கோயிலை வீசை செய்து வந்த குடும்பம் சைவ பண்டார குடும்பம் என்ற பண்டார குடும்பம் அவர்களே பண்டாரத்தையா வீடு என்று சொல்வார்கள். கேட்டால் பெரிய பண்டாரத்தையா வீடு சின்ன பண்டாரத்தையா வீடு என்று சொல்வார்கள். தமிழ் வழியாக
தொடர்ந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல அழகான வடிவில வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொன்னு எதுக்காக பண்றாங்க, கலசம் எதுக்காக, கலசம் எதுக்காக தண்ணி அந்த ஊத்துறாங்க, கலசம் எடுத்துட்டு வர்றது எதுக்காக போறாங்க, அங்க வச்சு யாக சாலையில பூஜை பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, அந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே வந்து தொடர்ந்து வந்து தமிழ் வழியில அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு